வேரே கீதா, தமிழ்துறை, எஸ்ஆர்வி ஹைடெக் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ராசிபுரம். நாம் இன்று காணவிருக்கும் பாடப்பகுதி வகுப்பு 10 இயல் 5 அமைந்துள்ள உரைநடை மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பு கல்வி இந்த ஹெட்டிங்லேருந்தே தெரிஞ்சிருக்கோம். மொழிபெயர்ப்பு கல்வி, மொழிபெயர்ப்புனா என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக இன்னொரு மொழியில் இருக்கிற நல்ல நூல்கள் இல்லைனா நல்ல படைப்புகளை மற்றொரு மொழிக்கு மொழிபெயர்த்து தருவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு நாவல் இல்லைனா ஒரு சிறுகதையை தமிழாக்கம் செய்து தருவதையும் மொழிபெயர்ப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா, இந்த மொழிபெயர்ப்பு கல்வியை பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஒவ்வொரு மொழிக்கும் மொழிபெயர்ப்புங்கிறது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயந்தான். அது எதனால் தேவைன்னா, மொழிகளுக்கு இடையில் இருக்கிற வேற்றுமைகளை நீக்கி ஒற்றுமையை படுத்துவதற்காக இந்த மொழிபெயர்ப்பு வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, மொழிகளுக்கு இடையே இருக்கிற வேற்றுமைகளை நீக்கி ஒற்றுமைப்படுத்துவதற்கு எது பயன்படுகிறது? மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒன்று பயன்படுகிறது. யோசிக்கலாம், மொழிகளுக்கிடையே என்ன வேற்றுமை இருக்கப்போகுதென்று. கண்டிப்பாக இருக்கும். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்குமே பல வேறுபாடுகள் இருக்கும். அது மாதிரி மலையாளம் தமிழுக்குமே பல வேறுபாடுகள் இருக்கும். மலையாளம் ஆங்கிலம் அப்படிங்கிற மொழிகளுக்குமே பல வேறுபாடுகள் இருக்கும். அந்த மொழிகளுக்கு இருக்கிற வேறுபாடுகளை எல்லாம் தகர்த்து எறிந்து ஒற்றுமைப்படுத்துவதற்கு பயன்படும் கருவி தான் என்னது? மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒன்று. சரியா, நுழையுமுன் வாசிக்கிறேன் பாரு. ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும். மொழிகளுக்கிடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு. அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெறுமனே நம்ம வந்து தமிழ் மொழியில் இருக்கிற நூல்களை மட்டும் கற்றால் என்ன கிடைக்கும்? தமிழ் அறிவு மட்டும்தான் கிடைக்கும். அந்த தமிழ் மொழி மட்டும்தான் சிறந்த மொழி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். இது இன்னொரு லாங்குவேஜில் இருக்கிற ஒரு புக்கையும் நீ படித்தனா கண்டிப்பாக உனக்கு தெரிய முடியும் இந்த மொழியில் இல்லாத குறைகள் அந்த மொழியில் என்ன இருக்குது, இல்லை அந்த மொழிகளில் இல்லாத குறைகள் இந்த மொழியில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு அகன்ற பார்வை, விரிவான பார்வை வந்து கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அதற்கு பயன்படுவது எது? இந்த மொழிபெயர்ப்பு கல்வி தான். இந்த மொழிபெயர்ப்பை பற்றி சில அறிஞர்கள் சில கூற்றுகளை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அதில் வந்து முக்கியமானவாக மனவை முஸ்தஃபா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளிப்படுத்துவது மொழிபெயர்ப்பு என்கிறார். முஸ்தஃபா என்ன சொல்லியிருக்காரு? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார். கண்டிப்பாக உனக்கு க்வெஸ்சன் கேட்கலாம், மனவை முஸ்தஃபா அப்படிங்கிறவங்க வந்து மொழிபெயர்ப்பை பற்றி என்ன கூற்று சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல தெரியணும். என்ன சொல்லியிருக்காரு? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவங்க யார்? மனவை முஸ்தஃபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு கூறினவர் யார்? மனவை முஸ்தஃபா. அது என்ன ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது? இதற்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ அனைவரும் இன்னொரு மொழியில் இருக்கிற நாடகங்களையோ இல்லைனா ஒரு படத்தையோ நம்ம எல்லாருமே இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ யாருமே வெறுமனே தமிழ் படங்கள் மட்டும்தான் பார்க்குறோம், தமிழ் சீரியல்கள் மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹிந்தியில் இருக்கிற நாடகங்களையும் தமிழாக்கம் செய்து கொடுக்குறாங்க, ஹிந்தியில் இருக்க படங்களையும் என்ன பண்ணுறாங்க, தமிழ் படமாக தமிழில் வந்து மொழிபெயர்த்து தர்றாங்க. எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து டப்பிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி ஃபிலிமை நம்ம பார்க்கறதுக்கு விரும்புகிறோம்? ஏதோ ஒரு விஷயம், இந்த திரையுலைகள், தமிழ் திரையுலைகள் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு மலையாள திரையுலைகள் இருக்கிறவங்களோ இல்லைனா ஆங்கிலத்தில் இருக்கிறவங்களோ இல்லைனா வடமொழியில் இருக்கிறவங்க யாராக வேணாலும் இன்னொரு மாறுபடுதலான விஷயத்தை வந்து செஞ்சுருப்பாங்க. அது ரொம்ப ஹிட்டும் அடிச்சிருக்கும். அதனால் அந்த படத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு
தமிழாக்கம் செய்து தமிழ் படம் போல் நமக்கும் தருவாங்க. நான் அதிகமான படங்களை வந்து இப்போ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதனாலனா அதில் இருக்கிற ஒரு உணர்வை மற்றொரு மொழிக்கும் அப்படின்னா, இதுப்போ ஆங்கிலம், ஆங்கிலத்தில் ஒரு ஹிட்டு படம் இருக்குன்னு வையேன், ஒரு ஹிட்டு ஃபிலிம் இருக்குன்னு வையேன், அந்த படத்தில் இருக்கிற ஒரு உணர்வை தமிழ் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா மொழிபெயர்ப்பாக நம்மளுக்கும் தருவாங்க. கண்டிப்பாக இன்னொரு மொழியில் இருக்கிற ஒரு உணர்வை வேறொரு மொழிக்காரங்களும் தெரிஞ்சிருக்க வேணும், அதுதான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு யார் சொல்கிறா? முஸ்தஃபா சொல்கிறாங்க. சரியா, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. மேலும் இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு பாரு, முகு ஜெகநாத ராஜா. முகு ஜெகநாத ராஜா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் பாரு, ஒரு மொழியில் வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் மூகு ஜெகநாத ராஜா. ஒரு மொழி வளம் பெறுவவும் உலகத்தோடு உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றி அமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகிறதாம். அப்படின்னா உலகத்தோடு ஒன்றி வாழ்வதற்கு இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப தேவைப்படுது. மேலும் உலக நாகரிக வளர்ச்சியில் வந்து பொருளியல் மேம்பாட்டிற்கும் என்ன தேவைப்படுது, இந்த மொழிபெயர்ப்புங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இந்த மொழிபெயர்ப்புனால நம்மளுடைய லாங்குவேஜும் பல நாட்டிற்கும் போகலாம், அதனால் சிறப்படையலாம். அதனால் நம்மளுடைய நம்மளுடைய நாட்டில் இருக்கிற பொருளாதார இதுவும் வந்து உயர்வடையும் அப்படிங்கிறதான் யார் சொல்லியிருக்காருன்னா முகு ஜெகநாத ராஜா சொல்லியிருக்காரு. முகு ஜெகநாத ராஜா என்ன கூட்டி சொல்லியிருக்காரு, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றி அமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் முகு ஜெகநாத ராஜா. அடுத்த ஹெட்டிங் பாரு, மொழிபெயர்ப்பு தொடக்கம். இந்த மொழிபெயர்ப்பு தொடக்கம், இந்த ஹெட்டிங் உள்ளாடி என்ன இருக்குன்னா இந்த மொழிபெயர்ப்பு எப்படி தொடங்கிச்சு அப்படிங்கிறத பற்றியான ஒரு சிறு கூறு தான் இருக்கும். இந்த மொழிபெயர்ப்பை வந்து மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற ஒரு தொடரை யார் முதல்ல பயன்படுத்தினார்னா தொல்காப்பியர் தன்னுடைய மரபியல் அப்படிங்கிற இயலில் வந்து பயன்படுத்தியிருக்காரு. சரியா, தொல்காப்பியத்தில் இருக்கிற மரபியல் அப்படிங்கிற ஒரு இயலில் வந்து தொல்காப்பியர் இந்த தொடரை வந்து பயன்படுத்தியிருக்காரு. என்ன தொடரை பயன்படுத்தியிருக்காரு? மொழிபெயர்த்தல். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு? மரபியல் அப்படிங்கிற இயலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரியா, மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற தொடரை யார் எந்த இயலில் குறிப்பிட்டிருக்காரு? தொல்காப்பியார் மரபியல் அப்படிங்கிற இயலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. மேலும் நம்மளுடைய தமிழில் இருக்க காப்பியங்களான மகாபாரதம், ராமாயணம் அனைத்தும் வடமொழியிலிருந்து எழுதப்பட்ட காப்பியங்கள் தான். சரியா, வடமொழியிலிருந்து எழுதப்பட்ட காப்பியங்கள் தான். அது ராமாயணம் உனக்கு தெரியும், ராமாயணம் வந்து யார் எழுதுனது? வால்மீகி அவர்களால் இயற்றப்பட்டது. அதை வந்து யார் தமிழாக்கம் செஞ்சு தந்தார்? கம்பர் தமிழாக்கம் செஞ்சு தந்தார். அதனாலே அதுக்கு என்ன பேர் வந்துச்சு? கம்ப ராமாயணம் அப்படின்னு பேரை போட்டாங்க. ஆனால் சிறு சிறு மாறுதல்கள் மட்டும்தான் இருக்கும். வடமொழிக்கு ஏற்றது மாதிரி யார் எழுதியிருப்பா? வால்மீகி அவர்கள் எழுதியிருப்பாங்க. தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றது மாதிரி கம்பர் அவர்கள் ஏற்றிருப்பாங்க. ஆனால் இது வந்து இன்னொரு மொழியில் உள்ளதுதான். அதை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? மொழிபெயர்ப்பு செஞ்சு தந்திருக்காங்க. இந்த காலங்கள் மட்டும் இல்லாடி முன்னாடி உள்ள காலகட்டங்கள்லையும் இந்த மொழிபெயர்ப்பானது இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் உனக்கு இருக்கும். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மாதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படிங்கிற ஒரு வாசகம் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பில் வந்து இருக்குதான். சரியா, எந்த செப்பேட்டு குறிப்பு? சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பில் இருக்குதான். என்ன வாசகம்? மகாபாரதம் தமிழ் படுத்தும் மாதுரி சங்கம் வைத்தும். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். சரியா, எந்த செப்பேட்டில் இருக்குது? சின்னமனூர் செப்பேட்டில் இருக்குது. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படிங்கிற வாசகம் எந்த செப்பேட்டில் இருக்குது? சின்னமனூர் செப்பேட்டில் இருக்குது. அந்த சின்னமனூர் செப்பேட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் சங்க இலக்கிய காலகட்டங்களில் என்னது இருந்திருக்கு, நம்மளுடைய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு.
மற்றும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இலக்கியங்கள் வந்து வடமொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இதை வாசிக்கிறேன் பாரு. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமன்னூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதுவும் பிறமொழி கருத்துக்களை கதைகளை தமிழ்படுத்தியமையை புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. வடமொழி கதையே வந்து தழுவி படைக்கப்பட்ட இலக்கியங்கள் எதெல்லாம்? பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம். வடமொழி கதையை வந்து தழுவி படைக்கப்பட்டவை எவையெல்லாம்? பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம். எந்த செப்பேட்டில் வந்து மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லியிருக்காங்க? சின்னமன்னூர் செப்பேட்டு. எந்த செப்பேட்டில் வந்து மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லியிருக்காங்க? சின்னமன்னூர் செப்பேட்டு. அதில் என்ன வாசகம் கொடுத்துருக்காங்க? மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படிங்கிற வாசகம் இதில் கொடுத்துருக்காங்க. சின்னமன்னூர் செப்பேட்டில் கொடுத்துருக்காங்க. சின்னமன்னூர் செப்பேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வாசகம் எது? மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். அப்புறம் மொழிபெயர்ப்பின் தேவை.